கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வேலைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய கையின் பிரயாசங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், இவையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பார் என்கிற வாக்குத்தத்தங்களை கொண்ட வசனங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். போகையில் வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ எதை கையிட்டு செய்கிறியோ அதெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். அப்போது தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவத்தில் நம்முடைய வேலைகள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய வியாபாரங்கள், இவ்விதமாக நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம காண வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? முதலாவதாக, பெரும்பாலும் நம்ம வந்து நம்முடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், நாம் செய்கிற வேலையில் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும், வேலை உயர்வு கிடைக்கணும், இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நம்மள அநேகர் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்ம வந்து ஜெபம் செய்கிறது, அவ்வளோதான். ஆண்டவர் இந்த வேலையை ஆசீர்வதியும், இந்த தொழிலை ஆசீர்வதியும் அப்படி நம்ம ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுவோம். தப்பு கிடையாது, அவசியம் செய்யணும். ஆனால் நம்முடைய வேலைகள், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு ஏதோ ஆண்டவருக்கு இந்த ஆசீர்வதிக்கிற வேலையை மட்டும் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் வியாபாரம் பண்ண போகிறேன், நான் வேலை செய்ய போகிறேன், அந்த வேலையை நீர் ஆசீர்வதி, நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க போகணும், தொழில் அது போய் நல்ல அபிவிருத்தி அடையட்டும், நான் இன்னும் நிறைய அதில் எக்ஸ்டெண்ட் ஆகி ரொம்ப வளரணும், அப்படி அதை நீர் ஆசீர்வதியும். அவ்விதமாக ஆசீர்வதிக்கிற வேலையை மட்டும் ஆண்டவர் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு வேலையிலும் சரி, எந்த ஒரு தொழிலும் சரி, நம்ம ஆசீர்வாதத்தை காணணும்னு சொன்னால் ஆண்டவரை நம்முடைய அந்த தொழிலோடு, வியாபாரத்தோடு இணைத்து கொள்ள வேணும். அவர் நம்முடைய ஒரு பார்ட்னராக மாற்றிக்கணும். ஒரு பார்ட்னர், ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நம்ம போகணும். ஒரு தொழில் பண்ணுறீங்களா, ஆண்டவரை உமக்கு நான் இத்தனை சதவீதம் உங்களுக்கு காணிக்க தருவேன் அப்படின்னு அவருக்கு காணிக்கை வாங்குகிற வேலையை மட்டும் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆண்டவரை, இந்த தொழிலை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் இத்தனை பர்சன்டேஜ் காணி கொடுப்பேன், தசம பாகம் கொடுப்பேன், அவ்வளோ கொடுப்பேன், இவ்வளோ கொடுப்பேன், மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு கொடுப்பேன், அந்த விதமாக சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுகிறதின் வாயிலாக மட்டுமே ஆசீர்வாதத்தை பெற முடியாது. காணிக்கை கொடுக்கறதின் வாயிலாக மட்டுமே ஆசீர்வாதம் பெற முடியாது. இல்லை பொருத்தனை பண்ணுறோம், இவ்வளோ பண்ணுவேன், அதனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நம்முடைய வியாபாரம், தொழில் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதனை, இந்த தொழிலோடு வியாபாரத்தோடு ஆண்டவரையும் பார்ட்னராக சேர்த்துக்கணும். அது எப்படிங்க பார்ட்னராக சேர்க்கறது? வெறும் காணிக்க பார்ட்னராக சேர்க்கறதில்ல, நம்முடைய செயல்பாடுகளில். இப்போது கொலோசியர் 3 17 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலை பவுல் என்ன சொல்லி கொடுக்குறான் என்றால், நம்ம என்ன செஞ்சாலும் வார்த்தையினாலாவது, கிரியினால், செயல்பாடுகள், நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால செய்யணும். அவரை சம்மந்தப்படுத்தி, அவரை முன்னிலைப்படுத்தி, அவரோடு இணைந்து செய்யணும். இப்போ ஒரு கம்பெனி, அதை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஒரு இல்லைன்னா ஒரு இதாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து பார்ட்னர் சேர்த்துக்கிறோம். பார்ட்னராக இருந்தால் அவருக்கு அதில் ஒரு ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இருக்கணும். அந்த பார்ட்னருக்கும் பார்ட்னருடைய இசைந்து நம்ம செய்ய முடியும். ஆம்போஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 3 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். அதாவது, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே அவங்க ஒன்றா போக முடியாது. இரண்டு பேர் வந்து ஒருமனப்பட்டிருக்கணும், இல்லை ஒருமித்து நடந்து போக முடியாது. அப்போ ஒரு தொழிலில் தேவனை நாம் வந்து பார்ட்னராக சேர்த்துட்டு அவர் தொடர்ந்து நம்மோடு வந்து நம்மை ஆசிரியக்கணும்னா, அவருக்கு அதில் ஆக்டிவ் இன்வால்மெண்ட் கொடுக்கணும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம செய்யணும். இப்போ ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு பார்ட்னருக்கு தான் அந்த வியாபாரத்தை மிக சிறப்பாக செய்ய தெரியும், அவருக்கு தான் டெக்னிக்காக எல்லாம் தெரியும், வியாபாரத்தினுடைய எல்லா அப் அண்ட் டவுன்ஸ் தெரியும். அப்படின்னா அவருடைய ஆலோசனைக்கு, அவருடைய வழிகாட்டு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதுபோல் தான் கர்த்தரை நம்முடைய பார்ட்னராக சேர்த்துக்கிட்டால், ஏதோ நம்ம செய்கிறதெல்லாம் நாம் செஞ்சுவோம், ஆலோசனை நம்ம ஆலோசனை, யோசனை நம்ம யோசனை, ஆசீர்வதிக்கிற வேலையை மட்டும் ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. அதனால் இனி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜபக்கூட்டமாக போய் ஆசீர்வதி எடுக்கிறது, ஊழியர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் தேடுகிறது, வியாபாரத்துக்காக ஜெபம் பண்ண சொல்கிறது. நீங்கள் உங்களுடைய வேலையில், உங்கள் தொழிலில் ஆண்டவரை பார்ட்னராக சேர்த்துங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் கூட பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொல்லுவாங்க, டார்மண்டாக இருப்பாங்க. அதாவது அவங்க எப்படின்னு சொன்னால், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு சும்மா தான் இருக்கணும், அவங்களுக்கு வேறு எங்கே எதுவுமே தெரியாது. இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான இந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து உட்காந்துட்டு ஏதாவது ப்ராஃபிட் வந்தால் பங்கு வாங்கிக்குவாங்க, நஷ்டம் வந்தாலும் பங்கு. அந்த மாதிரி ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தான் எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா அறிவும். அப்போது எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு தொழிலை செய்தாலும் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு சேர்ந்து செய்யணும். ஒரு தொழிலை ஆசீர்வதிக்க ஆண்டவரை கேட்கும்பொழுது அந்த தொழில் வந்து ஆவிக்குரியவர்களாகிய நாம் செய்கிறதுக்கு தகுதியான தொழில் தானா? இதில் ஒரு நல்ல அம்சங்கள் இருக்குதா? எதையோ எல்லாரும் சேர்ந்து நம்ம செய்யக்கூடாது. தவறான தன்மைகளை கொண்ட, தவறான அம்சங்கள் கொண்ட, மற்றவர்களுக்கு கீழ் ஏற்படுத்துகிற தன்மை கொண்ட, பொய் புரட்டுகள் கலந்த அது போன்ற வியாபாரங்களுக்கு நம்ம போகவே கூடாது. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் சரி, அது மாதிரிப்பட்ட வியாபாரங்கள் போகக்கூடாது. அப்போ ஏன்னா நம்ம ஆண்டவரோடு சேர்ந்த வியாபாரத்தை பண்ண போகிறோம்.
அப்போ ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவருடைய வழிகளை அறிந்து ஆண்டவருடைய விருப்பங்களை அறிந்து ஆண்டவருடைய சிந்தைகளை அறிந்து அதற்கு ஏற்றபடி நாம் செய்கிற வியாபாரத்தில் காட் மஸ்ட் பி ப்ளீஸ்ட். அப்போ எல்லோரும் மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, எல்லோரும் மாதிரி நம்ம வேலைக்காரங்களை நடத்தக்கூடாது, எல்லோரும் மாதிரி நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்க விரும்பக்கூடாது. அதில் சில சரியான தேவ வழிகளை பின்பற்றணும். திறமை இருக்கிறதுனால எல்லாரையும் போல் நம்ம சம்பாதிக்கலாம், எல்லாரும் போல சேர்க்கலாம் அப்படி கிடையாது. இதில் சில நேர்மைகள், சில உண்மைகள், சில நீதிகள் எல்லாம் வேணும். ஏன்னா நாம் நம்முடைய பார்ட்னர் யார்? தேவன். அவர் நம்மோட இருக்கிறார். அப்போ முதலாவதாக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பெறுவோம் என்று நம்புவதில்லை. ஆண்டவரோடு இணைந்து நம்ம செய்கிற வியாபாரத்தில் ஆண்டவருக்கு பிரியம் இருக்கும்னு நம்புகிற அளவுக்கு நம்ம வேதத்திற்கு ஏற்றபடி வியாபாரத்தை தெரிந்துக்கணும். எங்கேயாவது போய் நம்ம ஒரு பாரில் வேலை செஞ்சுட்டு இல்லை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தவறான தன்மைகள் கொண்ட வேலைகளை செய்து கொண்டு இல்லை ஒரு சினிமா உலகத்தில் போயிட்டு அங்கே நுழைந்து கொண்டு இல்லை சினிமா உலகத்தில் போயிட்டு நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி இது போன்ற காரியங்களுக்குள்ளே போய் ஆண்டவர் பாட்டனை சேர்க்க முடியாது. தேவனுக்கேற்றபடியான காரியங்களை இருக்கணும். அப்போ முதலாவது அவர் பாட்டனை செய்யணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வியாபாரத்தில் தொழிலில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா இப்போ நிறைய பேருடைய நிலைமை என்னென்னு சொன்னால் முதலாவது நல்ல ஆவிக்குரியவளாக இருக்கிற கூட சிலர் கூட சில குறிப்பிட்ட வியாபாரங்கள் தொழிலுக்குள்ளே போனோடனே அந்த தொழிலை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது எப்படின்னு, தொழில் சம்மந்தமாக இல்லைனா ஒரு வேலை அதில் நமக்கு எப்படி ப்ரொமோஷன் வாங்குறது, எப்படி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னுக்கு வர்றது, இதிலேயே முழு கவர்ந்தி செலுத்தி என்ன நடந்துடுன்னு சொன்னால் தேவனோடு உள்ள உறவுகளை பலவீனப்படுத்திடுறாங்க. தேவ உறவில் நீங்கள் எவ்வளோ வளர்றீங்களோ, தேவ உறவை எவ்வளோ வலுப்படுத்துகிறீங்களோ அது அடிப்படையில் உங்களுடைய வேலை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனோடு செலவிட வேண்டிய நேரங்களை செலவிடணும். தேவ ஐக்கியத்திற்கான நேரங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஐயோ எனக்கு தொழிலை நம்ம முன்னேற்றணுமே, ஐயோ என் தொழில் தன்மாந்த மாதிரி காலைல போனால் நைட்டில் தான் வர முடியும், அப்புறம் எங்கே நான் ஜெபக்கூட்டத்துக்கு போகிறது, எங்கே சர்ச்சுக்கு போகிறது, எங்கே ஜெபம் பண்ணுறது, எங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறது, எங்கள் குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறது அப்படின்னு போகக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ண எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, ஆண்டவரோடு போதுமான நேரங்கள் செலவிட்டு தேவ உறவு வளர்த்துக்கிட்டே இருக்கணும். காடோடு உள்ள ஃபெலோஷிப்பை டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். இங்கே எவ்வளவு நீங்கள் பலப்படுத்தணும் அந்த அளவு தொழில் வளரும். தொழில் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தால் கூட சின்ன அளவில் இருந்தால் கூட நீங்கள் திருப்தியாக அந்த தொழிலை செய்வீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில்கள் விரிவடைகின்ற பொழுது, வியாபாரம் விரிவடைகின்ற பொழுது, வேலையில் நல்ல விதமான சூழல் உருவாகும் பொழுது ஆண்டவரோடு உள்ள உறவுகளில் பலவீனம் அடைந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து எடிஃபை பண்ணுறதுக்கும் அதை வந்து எக்ஸல் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கிறது கிடையாது. தேவ உறவை இழந்து, தேவ ஐக்கியத்தை இழந்து, தேவனுக்குரிய காரியங்களில் கவன செலுத்தி இழந்து வியாபாரம் தொழில் என்று சொல்லி அங்கே சென்று விடுவார்கள். முதலாவது தேவ உறவில் வலுப்பட்டவளாக இருங்க. பாருங்கள், இப்போ தானியில் பார்க்கும் பொழுது நாட்டில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வேன். தேவ சமூகத்தில் எப்படி ஜெபம் பண்ணணுமோ, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணுமோ, எந்த விதமாக ஜெபம் பண்ணுமோ அதெல்லாம் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணல. அந்த நாட்டுன்னு அரண்மனையில் பெரிய ஆளாக இருந்தான், பெரிய பிரைம் மினிஸ்டர் இருந்தான், அவனுக்கு எதிராக சட்டங்கள்லாம் போடப்பட்ட, அதை பற்றியில் நெவர்மைண்ட், கவலைப்படவே இல்லை. தேவ உறவில் வலிமையாக இருந்ததுனால தான் ஒரு சிக்கல் வந்த வேலை கூட சிங்க குகையில் போயிட்டு கூட அவர் என்ன செய்யறார், பாதுகாப்பாக திரும்பி வந்தார். நாம் வந்து தேவ உறவில் விட்டு கொடுத்துட்டோம், நமக்கு ரெய்டுகள் வரும், நெருக்கடி வரும், திடீர்னு ஆஃபீஸர் வருவான், பதில் சொல்ல முடியாது. எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கிறது. எனவே நீங்கள் வியாபாரத்தில் எவ்வளோ வளரணுங்கிறதில்ல, முதலாவது தேவ உறவில் வளர்ந்து கொண்டு தானே இருக்கிறீங்க, தேவ ஐக்கியத்தில் வளர்ந்து கொண்டு தானே இருக்கிறீங்க, அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். நாம் எதுக்கு வேலை செய்கிறோம் தெரியுமா? வேலையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து ப்ரமோஷன் வாங்குறதுக்கு, நல்ல சேலரி வாங்குறதுக்கு, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொள்றதுக்கு அப்படி நம்ம சொல்லலாம். இல்லை வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு, இன்னும் நிறைய பிரான்ச்சஸை உருவாக்குறது, இன்னும் நிறைய தொழில் பண்ணுறதுக்கு, நிறைய வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, நிறைய வந்து ஏர்ன் பண்ணுறது இப்படி நம்ம சொல்லலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நாம் வேலை செய்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி இது எதுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு தான். ஆனால் தொழில் செய்கிறதே வாழ்க்கையே இல்லை, வியாபாரமே வாழ்க்கையே இல்லை, வேலையே வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையே தொழிலுக்கே கமிட் பண்ணிட்டாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் சாப்பிட உட்காந்தா கூட வியாபாரம் தான், தூங்க போனாலும் வியாபாரம் தான், ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வியாபாரம் தான், சர்ச்சுக்கு போனாலும் வியாபாரம் தான், எப்பொழுதுமே அந்த வியாபார சூழலில் வியாபார மனநிலை தான் இருப்பாங்க. ஐயோ அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த டீல் பேசணும், இந்த டீல் பேசணும், அதை புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணணும், புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், இப்படியே போயிடுறாங்க. நீங்கள் வேலை செய்கிறது எதுக்குன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா அதாவது அனுபவிக்கிறதுக்கு தான், உங்கள் வாழ்க்கையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தானே ஏண்டி, இந்த தொழிலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் வாழ்க்கை இல்லை. இப்படி நிறைய நிலைமை பாருங்கள், சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க, சரியாக சாப்பிட்றது கூட இல்லை,
சரியாக குடும்பத்தில் வந்து பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணுறதில்ல, உறவினர்களை பார்க்குறதில்ல, அம்மா அப்பாவை பார்க்குறதில்ல, சர்ச் ஃபெலோஷிப் போகிறதில்ல. ஏன்னா வாழ்க்கை என்பது அவர்களுக்கு என்ன தொழில் தான் வியாபார வாழ்க்கை. என் வேலை அந்த மாதிரி வேலைங்க, என் தொழில் அந்த மாதிரி வேலை, நீங்கள் சும்மா சொல்லிவிடுவீங்க, என் அளவு உங்களுக்கு தெரியாது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது, உலகத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நாம் அதற்கு இப்போ பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, டாடா பிர்லா, அதானி குரூப்பு அப்படின்னு நிறைய கேள்விப்படலாம். இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20-30 தலைமுறைக்கு வச்சுருக்கிறாங்க சொத்து. இருந்தாலும் அவங்க காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிட்டே இருக்கிறாங்க. காரணம் அது அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை, தட் இஸ் தேர் லைஃப். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இதில் விழிப்புணர்வுலாம் இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலத்துக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு தான் வேலை, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு தான் தொழில், நம்முடைய தேவையில் சந்திக்கிறதான் நம்ம செய்கிற எந்த ஒரு செயல்பாடும். அதனால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது, வாழாதபடிக்கு சேர்த்துட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது எப்படி வாழணும், மனித உறவுகளோடு எப்படி வாழணும், எததுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், தெய்வ உறவுகள் எப்படி வாழணும், இதெல்லாவற்றும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அதற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வேலை. நாம் அவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்துட்டே இருக்கிறோம், சாப்பிட்ற கூட உட்காந்து சாப்பிட்ற நேரம் இல்லை. சிலர் பார்த்திங்கன்னா சவரம் பண்ணுறது கூட டைம் கிடையாது. சிலர் பார்த்திங்கன்னா நல்ல சட்டை போடுறது கூட டைம் முடியாது, அப்படி ஸோ பிஸி. காரணம் என்ன சொன்னால், தே ஹவ் சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப் ஃபார் த பிஸ்னஸ். அவங்க வேலையை தொழிலுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, வியாபாரத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டாங்க. அதிலே தான் இரவும் பகலும் சிந்தனை ஓடுது. அதில் இன்னும் வளர்றது எப்படி, இன்னும் வளர்றது எப்படி, வாழ்வதற்காக வேலை செய்யுங்க, வாழ்வதற்காக தொழில் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுற வேலை, இந்த மாதிரி சிஸ்டத்தில் போகிற வேலை, ஒருவேளை நீங்கள் எல்லாரும் போல் பெரிய அளவில் வராமல் கூட போகலாம், ஆனால் கொஞ்சம் வந்தாலும் உங்களுக்கு திருப்தி நிறைவாக இருக்கும். போதுமன்ற மனதுடனே கூடிய தெய்வபக்தி மிகுந்த ஆதாயம்னு 1 தீமோத்தேயு 6:6 பசங்க இப்போ சொல்கிறது போல் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு இல்லை, எவ்வளவு தெய்வ உறவில் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை சம்பந்தமான காரியங்களை உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ்கிறோம் அதில் தான் இருக்குது. ஒருவேளை நம்ம ஆண்டவர் கேட்ட வழிகளை பின்பற்றுகிற பொழுது எல்லாரை போல் அவங்க வந்து 1 மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கலாம், நாமால் 1 லட்சம் தான் சம்பாதிக்க முடியும். நான் ஒன்றை புரிஞ்சுக்கணும், 10 லட்சத்தில் சம்பாதிச்சு அவங்க அடையாத திருப்தி நீங்கள் 1 லட்சத்தில் அடையலாம். எவ்வளோ சம்பாதிக்கிறது மேட்டர் கிடையாது, அதை நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க, அதை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ண, அதுதான் கவனிக்க வேண்டியது. நீங்கள் சரியான தெய்வ ஐக்கியத்தோடு தெய்வ வழிகளில் நடந்து அதை சம்பாதிச்சிங்கன்னு சொன்னால், 10 லட்சம் சம்பாதிக்கிறவனுடைய அவன் பெறுகிற திருப்தியோடு நீங்கள் 1 லட்சம் சம்பாதிச்சு நல்ல திருப்தியை பெறலாம். எனவே தேவனுக்கேற்ற வழிகளில் நடந்து கொண்டு நாம் அதெல்லாம் செய்யணும். 3 காரியங்களை மனசில் வச்சுக்கணும். முதலாவது, ஏதோ காணிக்க ஆண்டவருக்கு தரேன், கோயில் கட்டி கொடுக்குறேன், மிஷினரி ஸ்தாபனத்தை தாங்குறேன், அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடாதீங்க. ஆண்டவர், இந்த வியாபாரத்தில் நீர் ஒரு ஆக்டிவ் பார்ட்னர், நான் இதை எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், எல்லாரையும் போல இல்லை உம்முக்கேற்றபடி நடக்கணும், அந்த மாதிரி நம்மளை கமிட் பண்ணோம். 2வதாக, நாம் தேவ உறவில் வாழ்கிறது தான் வாழ்க்கை, அதுதான் நம்மளை தாங்கும். அந்த உறவை விட்டு விட்டு தேவ ஐக்கியத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு விட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபை நல்ல வியாபாரம் வளர்ந்து கொண்டே போகுது, சம்பாதிப்பதற்கான வாய்ப்பில் பெருகி கொண்டே போகணும், அப்படியே போயிடக்கூடாது. அது வந்து தேவனை விட்டு நம்ம விலைக்கு விடும், அதற்கு அப்புறம் எவ்வளோ சம்பாதித்தாலும் ஆசீர்வாதமாக இராது. எனவே தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து கொண்டு அதில் கொஞ்சம் சமரசமாகாதபடிக்கு கர்த்தருக்காக வாழ்ந்து விட்டு தான் வேலை செய்வேன், அந்த மாதிரி வாழணும். 3வதாக, வாழ்க்கைக்காகத்தான் வேலை, வாழ்வதற்காகத்தான் தொழில், தொழிலுக்காகவே வாழ்ந்து விடக்கூடாது, வேலைக்காகவே வாழ்ந்து விடக்கூடாது. இந்த விதமான கர்த்தருக்கு ஏற்ற வழியில் பின்பற்றுகிற நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கொஞ்சம் சம்பாதிச்சா கூட நிறைய சம்பாதிக்கிறவனோட நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருக்குன்னா, வி ஆர் வித் காட், ஆண்டுடைய பிரசன்னம் இருக்குது, ஆண்டுடைய கிருபை இருக்குது, ஆண்டுடைய வழி நடத்திருக்கிறது. எனவே அந்த சத்தியத்தில் முக்கியத்துவத்தை கொடுங்கள், கர்த்தர்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதி தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வேலை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய வழிகள் நடந்து கர்த்தருக்கு ஏற்றபடி செய்வோம், நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.